என ஆட்சியர் கேட்ட ஒற்றை கேள்வியால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் விழிபிதுங்கி நின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு செய்தார். அப்போது வாழப்பாடி அருகே உள்ள அறுநூத்துமலை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பழங்குடியினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளி வளாகத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த மாணவர்களிடம் சில கேள்விகளை கேட்டார். அப்போது அங்கிருந்த மாணவி ஒருவரிடம் திருக்குறள் ஒன்றை கூற சொல்லி விளக்கம் கேட்டார். அந்த மாணவி சரியான விளக்கம் தெரியாததால் அமைதியாக நின்றுள்ளார். அடுத்த வினாடியே ஆட்சியர் கேட்ட ஒற்றை கேள்விதான் அங்கிருந்த ஆசிரியர்களை சற்று பதற வைத்தது. தமிழ் ஆசிரியர் யாருமா, அந்த குரலுக்கு நீங்களே விளக்கம் கொடுங்க என கூறினார். ஆசிரியை கொடுத்த விளக்கத்தில் சிறிய பிழைகள் இருந்ததால் மீண்டும் ஆசிரியரிடம் அடுத்த கேள்வியை கேட்டு சரியான விளக்கம் கொடுங்கள் என கூறினார். நுண்ணிய நூல் பல கற்பிலும் மற்றும் பல நூல்கள், அதாவது பெரிய புக்கா இருக்குங்க, பாக்கிறதுக்கு பெரிய வெயிட் உள்ள புக்கும் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி மாதிரி நிறைய புக்கு வெயிட் உள்ள புக்கை படிப்பாங்க. ஆனா உள்ள வந்து அப்படி படிச்சு முடிச்சவங்களுக்கு கூட அறிவு வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப அனுபவ அறிவு, இன்னைக்கு என்ன நடந்ததோ அந்த அனுபவ அறிவே கொண்டே அன்னைக்கு இருக்கிற புக்கு கட்டாயம் படிக்கணும். ஆனா அவ்வளவு பெரிய நல்ல புக்க படிச்சாலுமே உண்மையான அறிவு அன்னைக்கு இருக்கிற நாள், அன்னைக்கு இருக்கிற அனுபவத்தை கொண்டே அது வரணும். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் பலரும் அடுத்து நம்மிடம் கேள்வி கேட்டு விடுவாரோ என்ற பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தனர். இதனையடுத்து அங்கிருந்த சில மாணவர்கள் ஆட்சியர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைதியாக நின்று கொண்டிருந்ததால் ஆசிரியர்களிடம் சரமாரி கேள்வி கேட்டு வருத்தெடுத்தார். அது மட்டுமின்றி 20-25 வயதில் அரசு வேலை வாங்கிவிட்டு 30 ஆண்டுகள் ஆர்வமில்லாமல் பணி செய்தால் எதற்கு அந்த வேலை என கடிந்து கொண்டார் ஆட்சியர் பிருந்தாதேவி. தமிழாசிரியிடம் மாவட்ட ஆட்சியர் கேள்வி கேட்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன.